இன்று நம்மோடு இணைந்திருக்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர், தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினர். 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள், வணக்கம் மேம். வணக்கம். உங்களுக்காக தான் நாங்க எல்லாம் காத்துட்டு இருக்கோம். தி டைகர்ஸ் குஷ்பு, எங்க இருந்து எங்க வச்சிட்டு இருந்தீங்க இதெல்லாம் இவ்வளவு நாளா? பொறுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஒரு அளவுக்கு மீறி போகும்போது எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லை மீறி போகும்போது இவைய இவ்வளவு சடனா திரும்புறா? குஷ்பு தானே, என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு பண்ண முடியாது, சிரிச்சுட்டு போயிடுவாங்க. வெளியே சிரிக்கிற உள்ள அழுகிற என்னுடைய ஆசான், அரசியல் ஆசான் அப்படி யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னை வரைக்கும் நான் சொல்வேன், என்னைக்குமே சொல்லுவேன், டாக்டர் கலைஞர் தான் நான் சொல்வேன். பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. என்ன பண்ண போற? மாதா பிதா குரு தெய்வம். சோ வந்து ஒரு குருவை பார்க்கும் போது அப்படி நான் பாக்குறேன். கலைஞர் அவர்கள் நான் பாக்குறேன். மாதா பிதா குரு தெய்வம்னா தெய்வத்துக்கு முன்னாடி நான் கலைஞர் பாக்குறேன். என்னுடைய குரு இதெல்லாம் ஏற்கனவே தெய்வ மகன்லே நான் பாத்துட்டேன் மிஸ்டர் நாகு. எந்த பெண் பத்தியும், எந்த கட்சியில இருந்தோ, எந்த மேடிலையும் யாருக்குமே கேவலமாக அவதூறமாக பேசுறதுக்கு, கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்ல. அங்க பாரு, கொண்டையில் தாவம்பு, நெஞ்சிலே வாழப்பு. இது செருப்பு, இது பருப்பு. நெஞ்சிலே வாழப்பு. அது என்ன நெஞ்சில வாழப்பு சொல்லுங்க? முட்டேண்ணா டபுள் மீனிங் பேசுறீ நீ. கூடையில் என்னது குஷ்பு குஷ்பு குஷ்பு? அக்கா பத்தி பேசுறேன், செருப்பால் அடிப்பேன். கூடையில் என்னது? இங்க வந்து முறுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்க. யாருக்குமே கேவலமாக அவதூறமாக பேசுறதுக்கு, கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லை. சகோதரிகளை எல்லாம் கொஞ்ச நேரம் காத பத்திக்க. இந்த குஷ்பு பத்திரிகையில பேட்டி கேக்குறாங்க இந்தியா டுடே. பெரிய பல்லழக, யாருக்குமே கேவலமாக அவதூறமாக பேசுறதுக்கு, கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லை. கற்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. பெண்கள் திருமணத்திற்கு முன்பாகவே உடல் உறவு கொள்ளலாம். ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. சொன்னது யாரு? தரலாமடி பாரு. சொன்னது யாரு? தரலாமடி பாருங்க. குஷ்பு பொன்ராதா கிருஷ்ணனோட நம்பி நம்பி கொடையா பொறாம. யாருக்குமே கேவலமாக அவதூறமாக பேசுறதுக்கு, கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்ப என்ன செய்யணுமா? திருமணத்துக்கு முன்னாடியே உடலுறவு வச்சுக்கலாமா? காதை பத்திங்க கேக்குறோம். காதை பொத்தணுமா?
மூக்க புத்தணுமா? இப்போதைக்கு வாயை புத்திட்டு இருக்க சொல்லிருக்காங்க சார். வச்சுக்கலாமா, ஆனா என்ன வந்துடக்கூடாதா, கர்ப்பமாகிடாம ஜாக்கிரதையா பாத்துக்கலாமா. அவதூறமாக பேசுறதுக்கு கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லை. அரை நிர்வாண முக்கால் நிர்வாண பெண்களை வைத்து சினிமா படம் தயாரிக்க சைட் லொகேஷன் பாக்கிறதுக்கு வேணா படங்கள்ல எவ்வளவு தூரம் வக்கரங்களை பரப்பி கொண்டு இருக்கிறார், எவ்வளவு தூரம் ஆபாசங்கள், அரை நிர்வாண முக்கால் நிர்வாணங்கள், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு காயங்கள், எவ்வளவு கலவரங்கள், எவ்வளவு கலவணித்தனங்கள், எவ்வளவு கற்பழிப்புகள், எவ்வளவு தூரம் ஆபாசங்கள், அரை நிர்வாண முக்கால் நிர்வாணங்கள், அப்படிப்பட்ட ஒருத்தர் பேசினதெல்லாம் எங்கிட்ட கேட்க. யாருக்குமே கேவலமாக அவதூறமாக பேசுறதுக்கு கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லை. ஒரு அம்மா அந்த அம்மாக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டின்றாங்க. இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர் சி கிரிஞ்சுங்க, கிரிஞ்சு அந்த ஏற உங்களுக்கு அவாலே தரலாங்க. எவ்வளோங்க சூப்பர் கிரிஞ்சு, இந்த மாதிரி கிரிஞ்சு நான் மாத்தலங்க. ஆனா டைம் இல்ல, நான் கிளம்புறேன். அந்த அம்மா கேக்குது, யார் இந்த அமித்ஷா ட்வீட் பண்ணுது? அவர் என்ன, அவர் டிராயிங் ரூம்ல இருந்து இந்த சட்டத்தை எழுதி பியூன் கிட்ட கொடுத்து குஷ்பு சுந்தர் சி கிட்ட இனிமே இதான் சட்டம்னு சொன்னாரா? இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேக்கு, நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? மேடம் இந்த பக்கம் பார்த்தா கொண்டையில் தாளம்பு, நெஞ்சில வாழ, கூடையில் என்னது, குஷ்பு குஷ்பு குஷ்பு. சரி பின்னால திரும்பி பாப்பேன் பார்த்தா ஒரு அம்மா அந்த அம்மாக்கு பேர் என்ன, கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டின்றாங்க. இல்ல இல்ல, குஷ்பு சுந்தர். யாருக்குமே கேவலமாக அவதூறமாக பேசுறதுக்கு கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்ல. அப்படி என்றால் ஒன்று செய்ய, நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். மனநிலைங்க, என் பிள்ளைங்க ரோட்ல நின்னு போராடிக்கிட்டு இருக்குங்க, ஒரு 22 வயது குழந்தைங்களை நாயை இழுத்த மாதிரி இழுத்துட்டு இருக்கு இந்த அரசு. அந்த பெரிய பிரச்சனை நடக்கிற போது ஒரு தேசிய மகளிர் ஆணையத்தினுடைய மெம்பரா உறுப்பினரா தட்டி கேட்க வேண்டிய தேவை குஷ்பா காக்கு இருக்கலையா? சத்தியமா அவருக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன், நான் பதில் சொல்ல மாட்டேன். சொல்லு, நீதான் தைரியமா நாளத்தை சொல்லு, சொல்றா தப்பு தப்பு தான், எங்க தப்பு நடக்குதோ அதை தட்டி கேட்கணும், தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஐ வில் ஸ்டாண்ட் அஸ் எ வுமன் ஃபார், ஒரு பெண்ணாக நான் முதல்ல நிப்பேன். கட்சினா எப்படி டிஃபெண்ட் பண்ணணும், என் கட்சியில எப்படி கேள்வி கேட்கணும், நான் கட்சி கிட்ட கேட்டுக்கிறேன். நான் வந்து கேமரா முன்னாடி வந்து பதில் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்புறம் என்ன, நீங்க வந்தில பூரா விட்டுருவேன், எடுத்துக்கோங்க, உணவு கேஸ் எடுத்துக்கோங்க, நீங்களே சொன்ன பில்கிஸ் பானு எடுத்துக்கோங்க. யாரெல்லாம் பெண்களுக்கு எதிராக குற்றம் செஞ்சாங்களோ அவங்கள உங்க கட்சிக்காரங்க அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். 2010 சிபிஐ அரெஸ்ட் பண்ணும் போது அமித்ஷா அவர்களும் இதே மாதிரிதான் நெஞ்சு வலியும் ஹாஸ்பிட்டல் போனோம். அப்போ அதெல்லாமும் நடிப்பு கண்டு விட்டாலையா? ஒரு பிஜேபி காரங்க மேல ரைடு போக மாட்டேங்குது. விசித்திரமா இந்திரா மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறேங்க. நானே விசித்திரமான ஆளு, ஏன்ட்ட விசித்திரமான கேள்வி எல்லாம் கேக்குங்க? பிஜேபி காரங்க யாருமே சொத்து சேர்க்கலையா? பிஜேபி காரங்களுக்கு யாருக்குமே வந்து இன்கம் டாக்ஸ் பிரச்சனை இல்லையா? கரெக்டா வரி பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணுங்க, ஒரு தப்பு நடந்திருக்கா ப்ரூவ் பண்ணுங்க. மண்டைய வச்சு அண்டா குடு. அப்படி 2014 அப்புறம் ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் எல்லாமே இந்தியால ஆட்சி நடக்குது. என்னது ஒரு பேச்சு சொன்னா உடனே நல்ல செருப்ப பிச்சிராங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்வேன், ஆல் தி வெரி பெஸ்ட் தான் சொல்வேன்.
உங்களால முடிஞ்சா தோக்கடிச்சு பாருங்க. சம்பந்தம் பேசிட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் இபிஎஸ் இந்த பக்கம் அண்ணாமலை ரெண்டு பேர் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ராங் ஹேண்டட் லீடர்ஸ். சோ அவங்களுக்குள்ள வந்து ஒரு கருத்து வேறுபாடு வந்தாங்க, அவங்க பிரச்சனை சால்வ் பண்ணிக்குவாங்க. நான் எப்படி அவங்க கூட சண்டை போட்டேன், நான் எப்ப சண்டை போட்டேன், சண்டை ஒரு அளவுக்கு எனக்கு ஈக்குவலா நாளா? அண்ணாமலை அவர்கள் பேசுறத அவர் பக்கம் பார்க்கும்போது நியாயமா தான் படுது எனக்கு. அந்த பக்கம் அதிமுக இருந்து அவங்க பேசும்போது உங்க பக்கம் நியாயமா இருக்கு. புது வரவெல்லாம் அரசியலுக்கு வருதாமே, விஜய் வராரு அப்படின்னு கேள்விப்பட்டோம். வெரி ஹாப்பி, வந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க மாநில தலைவரும் வரவேற்கிறாரு, கண்டிப்பா யார் வேணாலும் வரலாம். அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? விஜய் அவர்கள் பேசும்போது அந்த மேடையில காமராஜர், அம்பேத்கர், பெரியார் பெயர்களை குறிப்பிட்டு அவங்கள பத்தி எல்லாம் படிங்க அப்படிங்கிறாரு. அது பிஜேபி ஐடியாலஜிக்கு பொருந்துற மாதிரி தெரியல. எனக்கு பெரியார் ஐடியாலஜி அவங்களுக்கு இல்லைன்னா, ஆனா எனக்கு பெரியார் ஐடியாலஜி இருந்தும் நான் பிஜேபியில இருக்கேன். சோ அது வந்து அதுல இருந்தா என்ன ப்ரூவ் ஆகுது உங்களுக்கு? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. Let's spread lot of positivity. அதுதான் நான் சொல்வேன். Right. On that note, thank you so much, ma'am. ரொம்ப நன்றி. Bye.